ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக டேஸ்டியாக தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் பருப்பு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாவை பிச்சு வச்சுருக்கேன். போக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை வேக வச்சு தோடு உரித்து அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியமே ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே பேனில் கொட்டினதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நம்ம இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாமே இப்போ நல்லா ஆறிச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அந்த க்ளீனான பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா புளித்தண்ணியை நம்ம வச்சுருக்கோம்ல, புளித்தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி கொத்தமல்லி கரெக்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை தோலோடு நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியிலேருந்து 2-3 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். நீங்கள் வைக்கிற ரசத்தோட அளவு பொறுத்து 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கையால் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இந்த அளவு பிணைஞ்செடுத்ததுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். பேன் ஹீட் ஆகணும்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு போட்டி தடித்ததும் காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் கலவையை இதில் ஊற்றிடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி ஆயிருங்க. இது கொதிச்சு பொங்கி வரக்கூடாது, லைட்டாக கொதிச்சு நோர வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இருங்க, இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணுறது காமிக்கிறேன். இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ரசம் அப்படி நுரைச்சி வந்து அங்கங்கே லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிறதுல இப்போது நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம்ல பாதி மல்லித்தலை, அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி முடியும்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.